Hi friends, welcome to Food Queen's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது மசாலா பூரி. சோ இதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பூரி, பொரி, சேவ், உப்பு, பிளாக் சால்ட், சாட் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ட்ரை மேங்கோ பவுடர், சோம்பு, பட்டை, லவங்கம், இலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, ஆயில், ரெட் சில்லி பவுடர். பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, அண்ட் தென் பாயில் பண்ண சிக் பீக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை கொண்ட கடலை, அப்புறம் அந்த அதை அவிச்சு எடுத்து அந்த வாட்டர் எடுத்திருக்கேன். நம்ம அந்த கிரேவியில் கலக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்போம். வாங்க இப்போ மசாலா பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது காஞ்சதும் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. கூட சால்ட் சேர்த்துக்கோங்க, ஏன்னா வதங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் லிட் போட்டுடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்படி வதங்கி வர்றப்போ நம்ம வச்சுருக்க இப்படி வதங்கி வந்த இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு முக்கால் பாயில் ஆனால் ஓகே தான். இப்போது இது மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளை கொண்ட கடலை கொஞ்சம் இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிப்போம். என்ன ரீசனுக்குன்னா அந்த கிரேவி நமக்கு கொஞ்சம் திக்னஸ் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அதே பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ண போகிறோம். பட்டை, இலை, லவங்கம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுடுங்க. அந்த நம்ம வச்சுருக்க சோம்பும் போட்டுடுங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போகிறோம். இது காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் இதோடு சேர்த்துருங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும், கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி அந்த இது இருக்கும் இல்லையா கொஞ்சம் அதை வாஷ் பண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த உருளைக்கிழங்கும் சென்னாவும் அவிச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு பிணைஞ்சு விட்டுடுங்க, கொஞ்சம் அப்படியே உதிர்த்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த சென்னாவையும் எடுத்து அதோட கலந்துடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா, ட்ரை மீங்கு பவுடர் கொஞ்சமாக எடுத்துருந்தா போதும், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கலந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடுங்க. அந்த வாசனைலாம் கொஞ்சம் போயிடும். மிளகாத்தூள் நடியெல்லாம் நல்லா கொதிச்சு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலை பொடி ரெடி பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க பூரியை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு 3 இல்லை 4 உடச்சி போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு கிரேவி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நம்ம லேயர் லேயராக பண்ண போகிறோம். மேலே கொஞ்சம் ஆனியன் தூவிக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க சேவ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் பூரி உடைச்சிக்கோங்க. அது மேலே மறுபடியும் கொஞ்சம் கிரேவி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் பூரி எடுத்து தூவிக்கோங்க. கொஞ்சம் ஆனியன், கொத்தமல்லி, எடுத்து வச்சுருக்க சேவ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2 to 3 லேயர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பூரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூரி, கொஞ்சம் இந்த மசாலா நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா, அந்த மசாலா தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வித் அந்த ஆனியன் இதெல்லாம் சேர்ந்து. ஸோ அதனால் கிரேவி கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ணிலாம் சாப்பிட போகிறதில்ல, அப்படியே ஏன்னா லேயர் லேயராக தான் கலந்துட்டு வரும், அப்படியே எடுத்து தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது, இந்த சூடாக அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரொசீஜரை அகெயின் ரிப்பீட் பண்ணி ஒரு 2 to 3 times, 3 to 4 times ஆனியன் கொஞ்சம் நல்லாவே ஒரு லேயராக சேர்த்துக்கோங்க. நல்லா சேவ் கொஞ்சம் தூவி ஹெல்த்தியானதான் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தைரியமாக சாப்பிட்லாம். எதுவும் ஃபுட் பாய்சன் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் வராது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க வெளியே சாப்பிட்றதுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சாப்பிட்லாம். வீட்டில் டேஸ்டியாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் இது. அவ்வளோதான், நம்மளோட மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை FoodQueen360 ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.